குருச்சரணம் சென்னையில் நேரடி வகுப்புகள் வரும் ஜூலை 22-23 சனி ஞாயிறு தேதிகளில் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகள் சென்னை எனர்ஜினெஸ் சென்டரில் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி கற்க விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்களிடம் ஆன்லைனில் தீட்சை வாங்கி நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றவர்களும் மீண்டும் பயிற்சியில் கலந்து பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 லாமாஃபரா, பஞ்சபட்சி, குவானின், கபாலா நியூமராலஜி, அமடைஸ் மற்றும் ஹவுஸ் கிளென்சிங் கிளாஸஸ் நேரடியாக சென்னையில் நடைபெற உள்ளது. மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குரு சரணம். மற்ற உலக மக்களும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறேன்னா தண்ணீரின் மாயங்கள். தெரியுமா எவ்வளோ மாயம் இருக்குனால அடடா சொல்லவே முடியாது சாமி. அது எப்படின்னா ஒரு இமாரோ மொசட்டா இமாரோ அப்படின்னு ஒருத்தர் இந்த தண்ணீர் என்னெல்லாம் பண்ணுங்கிறத எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அது நிறைய இருக்குது தண்ணீரை பற்றி பேச போகலாம். தண்ணி இல்லாமல் என்ன இருக்குது? யாகம் பண்ணா தண்ணி வேணும், கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணால் தண்ணி வேணும். எதுக்கு தான் தண்ணி இல்லை? குடிக்க தண்ணி வேணும், உயிர் வாழ தண்ணி வேணும், குளிக்க வேணும், எல்லாத்துக்கும் வேணும் தண்ணி. அது ஒரு பக்கம் இருக்குன்னா நம்ம உடம்புல 70% நம்ம செல்ல எல்லாத்துக்கும் இருக்குது தண்ணி. அதே போல் உலகத்துலேயே என்னென்னா உலக பூமியிலையுமே 70% தண்ணி. அப்போ இந்த தண்ணியே மரியாதைக்குரியதாக இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் ஒன்றுமே முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த வாட்டர் மாலிக்யூலுக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா இட் வில் அப்சார்ப் எனி திங். அது எல்லாத்தையும் தன் உள்ள வாங்கிக்கொள்ளும் தண்ணி. அதனால தான் அந்த தண்ணிக்கு வந்து மந்திரத்தை தண்ணியில் சொல்லிட்டு பண்ணுங்க, மந்திரத்தை தண்ணிகிட்ட சொல்லு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்க தண்ணியை வச்சுக்கிட்டு டாக்டர் மீனாட்சி யுவர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சேன்னா அது கிரேட்டு என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி தான் உங்களையும், நீங்களும் நான் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நினச்சி தண்ணியை குடிங்க. அந்த தண்ணி சொன்னோட கேட்கும், அந்த தண்ணியில் அது பதிவாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த தண்ணியில் பதிவாகும். இப்போ இந்த தண்ணீரை என்னென்னலாம் இதில் என்னென்ன மாயம் இருக்குது அடுத்ததை பார்ப்போம். நீங்கள் தண்ணி இப்போ எடுக்கிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்க போகிறீங்க, ஒரே ஒரு ஒரு சொட்டு தண்ணி அப்படி கீழே போட்டுட்டு ஓம் வருணாய நமகன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த தண்ணி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து மாத்திரை மருந்துகள் நிறைய சாப்பிட்றாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஓம் வருணாய நமகன்னு தண்ணி மேலே கையை சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா உடம்பு நிலை நல்லா இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், எந்த காரணம் கொண்டும் எல்லாரும் கடல்லையோ கிணத்துலேயோ குளத்துலேயோ போய் ராத்திரி 7 மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது. ஏன்னா மாசி தீர்த்தம் அப்படிங்கிற தேவதைகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வந்து அதை கண்டிக்கிறாங்க, அப்படி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சித்தர்கள் பாஷை, சித்தர்கள் சொன்னது, அது புரிஞ்சிச்சா? அப்புறம் தண்ணியில் காலையில் வாய் கொப்பிடிப்பீங்க, கொப்பிடிச்சு என்ன பண்ணுவீங்க படக்குன்னு வந்து என்ன அப்படி துப்பிடுவீங்க, ஃபோன் இப்படி துப்புனீங்கன்னா தவறு. நீங்கள் இடது பக்கம் மட்டுமே ஊற்றணும், ஏன்னா வலது பக்கமாக துப்புனீங்கன்னா பித்து தோஷம் வந்துடும். வலது பக்கத்தில் நீங்கள் ஊற்ற தண்ணி வாய்ப்பு பிடிச்சி போடக்கூடாது. அது ஒன்று, தண்ணியை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது. எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறீங்களோ அவ்வளோ பணமும் செலவாகுங்கிற யாரும் மறக்காதீங்க. எல்லாரும் தண்ணியை அனாவசியமாக செலவழிச்சோம்னா அது தவறும், அது இல்லாதது தானே. எவ்வளோ பேர் தண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? அது ஒன்று. ரொம்ப அதிகாரிகளோட பிரச்சனையாக இருக்குது சாமி, வீட்டையும் ஆளாக கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த அதிகாரியை நினச்சிக்கிட்டு ஓம் நந்தனே அபிநந்தனே சனத் நந்தனே தத் தத் சுவாஹா, ஓம் நந்தனே அபிநந்தனே சன நந்தனே தத் தத் சுவாஹா அப்படிங்க மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடித்தாலோ இல்லாட்டா அந்த அதிகாரி குடித்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குறப்ப அவர் கொடுத்தாலும் சரி, சூப்பர் டூப்பர் அருமையாக இருக்கும். கோபங்கள் அடங்கும். நமக்கு வர கோபமும் அடுத்தவங்க கோபம் அடங்கிருக்கும். இப்போ வீட்டில் இருப்பாங்க, வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்காங்கன்னா வீட்டுக்கு தண்ணியில் ஓம் நந்தனே அபிநந்தனே ச நந்தனே தத்த சுவாகா போட்டு மந்திரத்தை பவர் பண்ணி கொடுத்துருங்க. ரேக்கி சேனல்ஸ் ப்ளீஸ் யூஸ் திஸ் மந்த்ரா. தப்பு தப்பு கையை வச்சு போட்டிங்கன்னா அது வாட்டி வேலை செய்யும். கொடுத்துருங்க சரிதானா? அடுத்தது
இப்ப இந்த தண்ணிய பாதுகாப்பு லண்டன்ல இருக்கா இப்படி அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் அரிஹி சர்வம் ரக்ஷ சம்பத் ஸ்வாஹா. நான் திரும்ப சொல்றேன், நம்மளை வந்து வெளியில இருக்கவங்கல பாதுகாக்கணும் அப்படிங்கிறப்ப, இப்ப லண்டன்ல இருக்காங்க, அமெரிக்கா படிக்கிறாங்க, நம்ம சொந்தங்கள் அங்க இருக்கு, ஏதோ பிரச்சனையா இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும்னா ஓம் அரிஹி சர்வம் ரக்ஷ ஹம்பத் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சதுங்களா? ஓம் அரிஹி சர்வம் ஹம்பத் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு பவர் பண்ணிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊத்திடுங்க. அது நீங்களே குடிச்சாலும் சரி, உங்க எண்ணங்கள் அந்த தண்ணி மூலமா அடுத்தவங்களுக்கு போகும். திரும்ப சொல்றேன், இது வந்து ஒரு சூப்பர் மந்திரா, யார் நம்ம ரிஷிகள் கொடுத்தது. ஓம் அரிஹி சர்வம் ரக்ஷ ஹம்பத் ஸ்வாஹா அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா, இது வந்து எப்படின்னா நம்மளே தாண்டி நம்மளுடைய ஆறுகள் எங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, கொஞ்சம் தண்ணிய பவர் பண்ணி செடி கொடிகளுக்கெல்லாம் ஊத்தி விட்டு இவங்களை காப்பாத்துங்க, செடி கொடிகளுக்கு கமாண்ட் கொடுத்துருங்க, அது நல்லா கேட்கும். புரிஞ்சிச்சா? அப்புறம் எல்லாரும் அந்த கையை கட்டி இப்படி உதறுவாங்க, அது செய்யவே கூடாது. நீங்க உதறின தண்ணி அடுத்தவங்க மேல படவே கூடாது, அது மகா கோடி பாவம். தண்ணீரை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரிகள்லாம் இருக்கு, அதனால நீ கொஞ்சம் தான் அவங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுதா? இந்த ரெண்டு மந்திரத்தை விட்டுறாதீங்க, இந்த ரெண்டு மந்திரமும் சூப்பர் மந்திரம், இது வந்து மக்களுக்கு அவ்வளவு யூஸ் பண்ணும். ஓம் அரிஹி சர்வம் ரக்ஷாஹம்பத் ஸ்வாஹா, இது இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு எல்லாரையும் நினைச்சு அவங்களெல்லாம் ஒரு தண்ணி ஒரு சம் தண்ணிய நல்லா காப்பர் பாட்டில் எடுத்து அந்த தண்ணிய பவர் பண்ணி செடி கொடிக்கு ஊசி எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. வாச தெளிக்கிறப்ப ஓம் அரிஹி சர்வம் ரக்ஷ ஹம்பத் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளிங்க. இப்பெல்லாம் பண்ணினீங்கன்னா எல்லாரும் பாதுகாக்கப்படுவோம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கைப்பொடி கோதுமை மாவை எல்லாரும் வாசலையும் போட்டு விடுங்க, கோதுமை விளக்கு ஏத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, இதை செய்யுங்க கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட்டா கண்ணுங்களா, பாய். குரு சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 20-7-2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660-491-021 மற்றும் 9342-886-866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம்.